Hi friends, this is Sara Krishna Kitchen. இன்னைக்கு நாம நம்மளுடைய கிச்சன்ல வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறது அதுக்கான ப்ரிபரேஷன் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வாழைக்காய் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டேன். வாழைக்காய் வறுவலில் மசாலா தடவிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரெட் சில்லி எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் போட்டிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கடுத்து ஃபைனலாக கார்ன்ஃப்ளோர் மாவு 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து மீன் வறுவல் செய்கிறதுக்கு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். நல்லா கலந்துக்கிட்டு ஒவ்வொரு பீஸ்லேயும் நல்லா தடவி வச்சிடலாம். இப்போது நல்ல மசாலா படுற மாதிரி தடவிட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் தடவி வச்சாச்சு. இது வந்து 1/2 ஹவர் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுமே நம்ம வந்து ஏற்கனவே வந்து தடவி வச்சுருக்கோம் இல்லையா மசாலாவில், வழக்க அதை போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சு எடுக்கணும். இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு இல்லையா, இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் வேகட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.